வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டம், தமிழ் மக்கள் பேரவை அரசியல் கட்சிகள் கூட்டாக அறிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியில் விரைவில் அரசியல் தீர்வு அவசியம், காணிகளை மீள் வழங்க வேண்டும், திட்டமிட்ட குடியேற்றத்தை நிறுத்துங்கள், அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் போன்ற விடயங்களும் மேலதிகமாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் 70வது சுதந்திர தினத்தையொட்டி நேற்று இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகராலயத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வுகளின் போது பாகிஸ்தானிய பிரதம நீதியரசர் ஜமாலி மற்றும் உயர்ஸ்தானிகர் சையத் சாஹில் ஹுசைன் உள்ளிட்டோர் இணைந்து கேக் வெட்டுவதை படத்தில் காணலாம் என்பதாக இங்கு பிரதான நிழற்படத்தையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கூட்டமைப்பை இன்று யாழில் சந்திக்கின்றார் அமெரிக்க தூதுவர் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டியின் அடிப்படையில் அதிகார பகிர்வு அவசியம், இதுவே தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்கிறார் சுமந்திரன் எம்பி என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஐஎஸ் ஊடுருவல் தொடர்பில் புலனாய்வு பிரிவு அவதானம், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தல் விவகாரம், லெப்டினன்ட் கமாண்டருக்கு தொடர் கொலை அச்சுறுத்தல் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தொடர்பில் விசேட கரிசனை அவசியம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நிழற்படத்துடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐதேகாவுடன் இணைந்து செயற்படுவதில் தவறில்லை சந்திரிகா கூறுகின்றார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மற்றொரு தமிழ் பத்திரிகையான தினக்குரலில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்குமிடத்து, காணாமல் போனோர் அலுவலகம் ராணுவத்தை இலக்கு வைத்தது அல்ல ஜனாதிபதி சிறிசேன தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடும் காற்று வீசக்கூடும் என்று இங்கு வானிலை தொடர்பான மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அனைத்து தமிழின படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணையை தேவை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் அகதிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க கடும் நடவடிக்கை, தகவல் தருமாறு அறிவுறுத்தல் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முக்கால் பங்கு யுத்தத்தை முடித்தது நானே, கால் பங்கு யுத்தத்தையே மகிந்த முடித்தார் சந்திரிகா கூறுகின்றார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அணிசேரா மாநாட்டில் பங்கேற்கிறார் ஜனாதிபதி என்று இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றம் செல்ல முடிவு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அமைப்பது குறித்த சட்டத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர கூட்டு எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொலியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, காணாமல் போனோர் பணியகம் குறித்து மகாநாயக தேரர்களிடம் முறைப்பாடு, இறுதி அஸ்திரத்தை கையில் எடுக்கின்றது மஹிந்த அணி, மைத்திரியின் நியமனத்தை நிறுத்துமாறு கோரிக்கை என்பதாக இங்கு பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொலி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பரணகம குழுவின் ஆவணங்கள் புதிய பணியகத்திடம் கையளிப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமின் நிலப்படத்துடன் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படையினருக்கு எதிரான வேட்டையா என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மைத்திரிபால சிறிசேன இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செஞ்சோலை படுகொலையின் 10வது ஆண்டு நினைவேந்தல் யாழில் நேற்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படம் சுடரொலி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரதான நிலப்படமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போரில் கணவரை இழந்தோர் மத்திய கிழக்கு படையெடுப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டியே தீர்வு, அனைத்துலக விசாரணையும் அவசியம், தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குமாரபுரம் படுகொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யவும் முடிவு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் சுடரொலி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, இலங்கையில் முதலீடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற சூழல் காணப்படுகின்றமை தொடர்பில் அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளதாக பிரதான தலைப்புச் செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தை ஆசிய பிராந்தியம் விரைவில் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையை சேர்ந்த யாத்திரிகர் ஒருவர் புதுடெல்லி விமான நிலையத்தில் காணாமல் போயுள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் தொடர்பான சட்டத்துக்கு
ஜாதிக்கா ஹெலோ உரிமையா பாராட்டு தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் அபிவிருத்திக்கு சர்வதேச பொறுப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என நோர்வே பிரதமர் தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா திப்பவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, சுகாதார அமைச்சுக்கு மற்றும் ஒரு பணிப்பாளர் நாயகத்தை நியமிப்பதற்கு எதிர்ப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நிரந்தர அலுவலகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்போருக்கு ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்காதீப் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. எனக்கு அதிகாரம் இருக்குமானால் அமைச்சரவை அமைச்சர்கள் 6 பேரையும் அமைச்சுகளின் செயலாளர்கள் 11 பேரையும் வீட்டுக்கு அனுப்புவேன் என பேராசிரியர் சரத் விஜயசூரிய தெரிவித்துள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிபெறும் பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்து கொள்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம். வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிபெறும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. காணாமல் போனோர் அலுவலகம் ராணுவத்தை இலக்கு வைத்தது அல்ல, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. காணாமல் போனோர் அலுவலகம் உலக தமிழர் பேரவை வரவேற்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. தமிழின படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணையே தேவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். செஞ்சோலை படுகொலை உட்பட தமிழினத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து படுகொலைகள் தொடர்பாகவும் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலையின் 10 ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. சிறுவர் காப்பகமான செஞ்சோலை மீது மேற்கொள்ளப்பட்ட விமான கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட சிறுவர்களுடைய 10 ஆண்டு நினைவு தினம் நேற்று ஜாழ்ப்பாணம் முனியப்பர் கோயிலுக்கு முன்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஜாழ் கிளிநொச்சியில் பொங்கு தமிழுக்கு ஒப்பான மாபெரும் மக்கள் போராட்டம் அடுத்த 7-8 திகதிகளில் நடத்த தீர்மானம். நில அபகரிப்பு, சிங்களமயமாக்கல், அரசியல் கைதிகளின் பிரச்சனை உள்ளிட்டவற்றுக்கு உரிய தீர்வை வலியுறுத்தி மக்களை திரட்டி பொங்கு தமிழ் நிகழ்வுக்கு ஒப்பான மாபெரும் போராட்டங்களை அடுத்த மாதம் 7-9 திகதிகளில் கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்டங்களில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாடலாசிரியர் முத்துக்குமார் காலமானார் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஊசி ஏற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கைதி ஜாழ் போதனா வைத்தியசாலையில். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வேளை ஊசி மருந்து ஏற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த கைதியொருவர் சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அடுத்ததாக வெளமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. செப்டம்பர் 7-9 திகதிகளில் பிரமாண்டமான மக்கள் பேரணி, தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் உபக்குழு ஏற்பாடு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. பிரபாகரன் உருவப்படத்துடன் கண்டியில் டிஷர்ட்கள் மீட்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவப்படம் மற்றும் தமிழ் தேசியத்துக்கான வரைபடம் ஆகியவற்றுடன் கூடிய டிஷர்ட்டுகளை கண்டியில் உள்ள புடவை கடையில் இருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். துப்பாக்கி முனையில் ராணுவத்தினரால் ஊடகவியலர்களுக்கு நேற்று அச்சுறுத்தல். கிளிநொச்சி பறவை பஞ்சாடில் ராணுவத்திடமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி 2வது நாளாகவும் தொடர் கவனிப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை நேற்று 8:20 அதனை செய்தி சேகரிக்கச் சென்ற கிளிநொச்சியின் 4 பிராந்திய செய்தியாளர்களை மக்கள் போராட்டம் செய்கின்ற இடத்திற்கு முன்னால் உள்ள ராணுவ காவலரில் கடமையாற்றியிருந்த ராணுவத்தினர் துப்பாக்கியுடன் வந்து தம்மை படமெடுத்ததாக கூறி கடும் தொனியில் அச்சுறுத்தியதாகவும், இதனால் தமது பாதுகாப்பிற்கு உத்தரவாதமற்ற நிலையில் குறித்த ஊடகவியலாளர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தமது பாதுகாப்பு வேண்டி முறைப்பாட்டினை நேற்று இரவு பதிந்ததாகவும் தெரிவித்தனர். கரநகரில் காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவியொருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. கரநகர் பகுதியில் காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவியொருவர் வயற்கிணறு ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. 700 ஏக்கர் விரைவில் மக்களிடம் கையளிப்பு. ஒரு வருடத்துக்குள் காணி விடுவிப்பு வழிவடக்கில். அட்டவணையும் தயாரித்தது ராணுவம். வலிகாமம் வடக்கில் ராணுவத்தினர் இன்னும் தமது வசம் வைத்துள்ள காணிகளில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்தும் அடுத்த வருட ஒரு வருட காலப்பகுதிக்குள் மக்களிடம் கையளிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கருணா சினஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். சமஷ்டிதான் தமிழரசு கட்சியின் ஒரே நிலைப்பாடு, மைய செயற்குழு கூட்டத்தில் முடிவு. நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.